வேகமா போக ஆரம்பிக்கிறான் அந்த சைடு அவங்களும் ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க ஒரு டிராகன் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு இது திரும்பவும் நடக்குது இந்த வாட்டி நம்ம அதை நடக்க விட கூடாது இதுக்கப்புறம் அங்க ஜாசமேவும் அங்க எக்ஸசிஸ்ட் யூனியனுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு என்னதான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அங்க கான்டாக்டே ஆக மாத்து என்ன ஆச்சு எதுக்கு இவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல இதுக்குள்ளேயே அங்க மாயராவும் ஓடி வந்து சொல்றா இனியவும் கோக்குறவும் இந்த மெசேஜ் அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க வெளியில கேக்கா கோரியோட மியஸ்மா வந்து பரவுது அதுக்கும் மேல கேக்கா நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அங்க செய்யணும் சொல்றான் டிராகன் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு கிரானி ஜாசமே நீங்க ரெண்டு பேருமே இங்கே இருங்க நாங்க தான் தடுத்தாவணும் என் கூட யாரெல்லாம் வர்றீங்க அந்த சின்ன பொண்ணு வந்து ஆனா அப்பா அவளை தனியா விட்டு போறதும் சரியில்லை அதனால நீயும் வா அதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு ஒரு பையன பொண்ணும் அப்படியே ஓடி போறாங்க அங்க நிறையவே கேட்க கூறிய அவங்களை சுத்து போத்தா அந்த பொண்ண அப்படியே தள்ளி விட்டு இவன் ஓட ஆரம்பிக்கிறான் ஏய் உனக்கு இதையுமே இல்லையாடா அப்படியே தள்ளி விட்டு ஓடுற நில நல்லா இருப்பியா அந்த பையனை அப்படியே ஓடி போறான் ஆனா போற வழியிலே அப்படியே ஆளு விழுந்துறான் அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது வந்து உன்னோட லவ்வரை அப்படியே தள்ளி விட்டல அதுவும் உன்னோட உயிருக்காக பயந்து நீ அப்படி பண்ண

இந்த சைடு அவங்க வந்து அப்படியே தேடி வராங்க வானத்துல பார்த்தா ஒரு கருப்பு கலர்ல ஹோல் இருக்கு இதான் டிராகன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க மத்தவங்களும் ஓடி வராங்க அந்த சின்ன பொண்ணுமே அப்படியே ஓடி வந்து அங்க நிக்கிறா இந்த சின்ன பொண்ணு சாய் இவ்வளவு கொண்டு வந்தீங்க ஏதாச்சும் உன்னால பண்ண அந்த சின்ன பொண்ணுக்குள்ள இருந்து ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல இப்பதான் செய்கன் வந்து புரிய வைக்கிறாரு வானத்துல அந்த விஷயம் இருக்குல்ல அந்த டிராகன் ஸ்பாட்டர் ஹோல்னால மகான உலகமும் இந்த உலகமும் கனெக்டடா இருக்கு அதனாலயே நிறைய மியஸ்மாவும் நிறைய கேக்ககுரியும் உள்ள புகுந்து வருது நம்மளால இத பழையப்படி மாத்த முடியாது அப்போ இருக்கு அதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்க கேக்கா கொரிய நம்ம போட்டு தள்ளணும் அதையுமே அவங்க போட்டு தள்ளுறாங்க மாயராவும் ஹெல்ப் பண்றா ஆனா அதுக்குள்ள மாயராவை பின்னாடி தாக்கலாம் அது நல்ல வேலை வேற யாரும் வந்து எல்லாத்தையுமே வெட்டி போடுறாங்க யாராதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பொண்ணுதான் ஆமா யாரு நீ அந்த பொண்ணு சொல்றா இந்த மாதிரி என்னோட பேரு சூசனோ அப்போனா இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கியா இந்த பிராங்க் எல்லாமே உன்னாலதான் ஆகுதா லிட்டில் பாசாரா அங்க கோக்குறக்கே இப்பதான் புரியுது இந்த பாசாரா காமோ எவனை பாத்துருப்பாள் அதே மாதிரி இதுவும் ஒரு பாசாரா தான் அங்க சூசுவும் சொல்றா அங்கே வந்து ரொம்ப லக்கி ஏன்னா அந்த ஹோலை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம் வந்தக்கப்புறம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயமும் மாட்டிருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட சென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பரவாயில்ல அந்த சின்ன பொண்ணு வந்து என்னோட ஆர்வத்தையும் என்ன அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு நேச்சரா அப்படி தூண்டுறா தெரியுமா என்ன பேசினு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த பொண்ணு வந்து என்னால் சொல்ல முடியல நீங்களும் தான் உங்களோட சென்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு உங்க மேலேயே எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு ஆனால் இப்போ அதுக்கான டைம் இல்லை நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு அதுங்க போக ஆரம்பிச்சது நம்ம வந்து நிறையவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு

இதை எப்படியே சீல் பண்ணிட்டோம் நான் திரும்பவும் இன்னொன்னு ஓப்பன் ஆவ நிறைய சான்ஸ் இருக்கு இப்போ ஓப்பன் ஆகும் எங்க ஓப்பன் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது எனக்கு நல்லாவே புரியுது செய்கன் நீங்க சொல்றதுலே புரியுது அதாவது அது ஓப்பன் ஆனாலும் நாங்க ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு தேவைப்படுவோம் உங்களோட ரெசரன்ஸ் அந்த பவர் வச்சு கண்டிப்பா அதை சீல் பண்ண போறோம் அதனால கவலைப்படாதீங்க இவன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது உண்மையை சொன்னா இந்த எபிசோடோட லென்த் ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஆறு மிஞ்சம் கிட்ட போன எபிசோட்ல என்னாச்சு அப்படின்னு காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இன்ட்ரோ அவுட்ரோ அதுக்கே நாலு மிஞ்சம் போயிடும் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினாலு மிஞ்சம் அந்த மாதிரி எபிசோடு அதனால தான் லென்த் கம்மியா இருக்கு நம்ம இதுக்கு மேல வர எபிசோட் நல்லா லென்த்தாவே பார்க்கலாம் அதே மாதிரி இந்த அனிமேல நிறைய விஷயத்த காப்பி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதாவது இந்த அனிமேல அந்த கேர்சஸ் அதை காப்பி பண்ணிருப்பாங்க டீமன்ஸ்லேயே வர அந்த ஃபோர்த் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இப்போ கூட போன எபிசோட்ல பார்த்தா நான் சொல்ல வந்துட்டேன் அதாவது டெவிலிஸ் பார்ட் டைம் இல்ல ஒரு எபிசோட்ல ஒரு குழந்தை வந்து அப்பியர் ஆகும்ல அதே விஷயத்த அங்க இங்கே பீச்சு போட்டு அப்படியே இங்க போட்டிருக்காங்க அதே மாதிரி ரீசெண்டா ஒரு எபிசோட்ல பிஷிஹாரா அப்படின்னு ஒரு பேரை பார்த்திருப்போம் அதுவும் ஜேஜே ஜே கீழ வர பேரு தான் இதே மாதிரி இன்னுமோ நிறைய காப்பி இருக்கு நம்ம போக போக எபிசோட் எல்லாம் பார்க்கும் போது அதை நானே எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதுக்கு தான் வேற லெவல்ல போகும் சோ மிஸ் பண்றாதீங்க மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா